ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூம் கிச்சன் தமிழ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி பக்கோடா. ராகி மாவை யூஸ் பண்ணி இந்த பக்கோடா பண்ண போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஏன் கடலை மாவு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்து செய்கிறப்ப இன்னுமே ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி சிறுதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த ராகி பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. செய்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு கால் கப், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துருக்கேன். 3 காஞ்ச மிளகாய், இது நம்ம காரத்துக்கு ஏற்றப்பல கூட கம்மி சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன். இதை மிக்ஸியில் நல்லா கோஸாக அரைச்சி கொடுங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இது நான் 1 கப் மாவுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன். 5 பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு நல்லா நீள வாக்கில் சன்னமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச மசாலாவை இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துருவோம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன். பெரிய வெங்காயத்துலேருந்து உப்பு சேர்றப்ப தண்ணி வடியும். அந்த தண்ணிக்காக தண்ணி நம்ம சேர்க்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுறலாம் உப்புலாம் சேர்த்து. இப்போ ராகி மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப் கான் மாவு சேர்த்துருக்கேன். கிறிஸ்பிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கான் மாவு கலந்து சேர்த்ததுனால. இப்போ தண்ணி கலக்காமலே கலந்துப்போம். வேணும் லைட்டாக தளிச்சிக்கலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே இதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா மாவுமே அப்சர்வ் ஆகிடுச்சு. எல்லா மாவும் ஒட்டிகிட்டு இருக்கிற அளவுக்கு தான் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் 1 கை நிறைய சேர்த்துக்கலாம். அப்போ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ராகியோடு சேர்த்து சாப்பிட்றப்ப. நல்லா கலந்து விட்டுட்டு சூடான எண்ணெய் 1 சட்னிக்காரணி அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா இன்னும் கிறிஸ்பி இருக்கும். அதுக்காக நல்லா மொறுமொறுப்பான ஸ்டோர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இப்போ நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து உதிரி விட்டுக்கலாம். இந்த மாவில் நம்ம தண்ணியே சேர்க்கலை, தண்ணி சேர்க்கவே வேண்டாம். வெங்காயத்துலேருந்து வர தண்ணியே கரெக்டாக இருக்கும். வேணுன்ற பட்சத்தில் லைட்டாக தளிச்சு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி அதிகமாகிட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இப்படி இருந்தால் தான் வெங்காயம்லாம் மேலே தெரிஞ்சு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கொத்தமல்லி ராகியோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக துரசிட 1 கப் காஃபியோட இந்த மாதிரி பக்கோடாவாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. 1 கப் மாவு போட்டாலே நம்ம சாப்பிட்ற அளவுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பக்கோடா வரும். நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. உள்ளே எப்படி இருக்குன்றதுக்காக உடச்சி காட்டுறேன். இங்கே பண்ண கிறிஸ்பியெல்லாம் உடையிற அளவுக்கு தான் இருக்குது. சாப்பிடவும் நல்ல மொறுமொறும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கான்ஃபோர் ஆட் பண்ணியிருக்கனால இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள்.